அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கேள்விகள் 1000 நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். வாழ்க்கையில் எல்லா மனிதர்களுக்குமே முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மகிழ்ச்சி, சிரிப்பு தான். சிரிப்பில் வந்து பல விதத்தில் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். உதட்டளவில் வந்து சிரிப்பாங்க, உள்ளுக்குள்ள 1000 பிரச்சனைகள் இருக்கும். ஒரு சிலர் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் மற்றவங்கள பார்க்கும்போது சிரிக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் சிரிப்பாங்க. ஒரு சிலருக்கு உடம்புல அவ்வளோ வலிகள் இருக்கும், அந்த வழியை தாண்டி வேற வழி இல்லையே அப்படின்னு சிரிக்கக்கூடியவங்களாம் இருக்காங்க. ஆனால் எப்போ உடலளவிலையும் மனதளவிலும் ஆரோக்கியமாக இருந்து வரக்கூடிய ஒரு புன்னகை இருக்குது தெரியுங்களா, அதற்கான மதிப்பே மிகப்பெரிய மதிப்பு. அதை வந்து எதோடையும் நம்ம வந்து ஈடு செஞ்சு பார்க்கவே முடியாது. அந்த அளவில் உங்களை உடல் அளவிலும் மனதளவிலும் ஆரோக்கியமாக வைப்பதற்கான வழிமுறைகள், அந்த புன்னகையை உங்ககிட்ட வர வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கேள்விகள் 1000 நிகழ்ச்சியின் மூலமாக ஒவ்வொரு முறையும் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார் நம்மளுடைய ஹெர்போகேர் நிறுவனத்தினுடைய தலைமை மருத்துவர் டாக்டர் நவீன் பாலாஜி அவர்கள். இன்றைக்கும் அவர் நமக்காக காத்துட்டு இருக்காங்க, வாங்க சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம், 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 வணக்கம். உங்களை பார்க்கும்பொழுது அந்த உண்மையான சந்தோஷம், சிரிப்பு எங்களுக்கு கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை எல்லா நேயர்களுக்கும் வந்து பிறக்குது சார். அதற்கு வந்து முக்கியமான காரணம் எல்லாத்திற்குமே வந்து முதல் நாடி என்ன அப்படின்றத ஆராய்ந்து நீங்க சொல்றது தான். அந்த வகையில் இன்றைக்கு நான் சிரிப்புன்னு ஆரம்பிச்சதுனால புன்னகையிலிருந்தே நம்ம வந்து பேசுவோம். முதல்ல இறை வணக்கத்தோடு நம்ம நிகழ்ச்சியை துவங்கிடலாம் சார். சரி, இறை வணக்கத்துக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி, இந்த ஸ்கிரிப்ட்லாம் யார் எழுதுறா உங்களுக்கு? அப்படியே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் புது புதுசாக அப்படியே ஸ்கிரிப்ட் அழகாக பேசுகிறீங்களே, நல்லா இருக்கு. மனசுலேருந்து வருதா? ஓகே ஓகே, ஆழமாக நல்லா ஆழ்ந்து வருது. வாழ்த்துக்கள். உள்ளபூர்வமாக உணர்வுபூர்வமாக ஈடுபாடு இருக்கும்போது எல்லாமே சாத்தியமாக இருக்கும். மேலோட்டமாக இப்போ படிக்கிறது கூட ஞாபகம் எப்போ வரும் அப்படின்னா, ஞாபக சக்திக்காக வல்லாரையை சாப்பிடு, அதை சாப்பிடு, இதை சாப்பிடு, அதெல்லாம் கிடையாது. நீ இஷ்டத்தோடு படிச்சீங்க அப்படின்னா ஞாபகம் இருக்கும். பாருங்கள், எது உங்களுக்கு இஷ்டப்பட்டு நீங்கள் செய்கிறீங்களோ அது மனசுக்குள்ளே நிற்கும். பிடிச்சு செய்யணும், பிடிச்சு படிச்சிக்கணும்னு வச்சுக்கோங்க, மனசில் நிற்கும். நீங்கள் படிக்கிறதே வந்து ஏதோ மருந்து வந்து நம்மளுடைய மார்க்குக்காக படிக்கிறோம், மதிப்பெண்ணுக்காக படிக்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் அப்படியே ஒரு சோர்வாக படிக்கும் பொழுது மனசில் நிற்காது. இதே நீங்கள் பார்த்து வந்து ஒரு கதையை படிக்கிறீங்க இல்லையா, வேறு ஏதாவது புத்தகங்கள் பிடித்த புத்தகங்கள் படிக்கும்போது ஞாபகத்தில் வந்து இன்னும் 10 வருஷங்கள் நிற்கும். அதான் இஷ்டப்பட்டு இந்த வேலையை செய்கிறீங்க. வாழ்த்துக்கள். ஓகே, அளவற்றாலும் நிகழ்ற அன்புடையோ நம்மள பொறியாட்கூடிய ஏற்ற கருணையாளமாக இருக்கக்கூடிய எல்லாம் உள்ள இறைவன் திருப்பெயரால் மகத்துவமான நிகழ்ச்சியை இறைவனது ஆசீர்வாதத்தோடு தோங்குகிறோம். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்சி உள்ளகு. வணக்கம், 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 வணக்கம். சொல்லுங்க. நன்றிங்க ஐயா. இப்போ சிரிப்பு அப்படின்னு சொன்ன உடனே சிரிக்கும்பொழுது முதல்ல எல்லாருமே பார்க்கக்கூடியது பற்கள் தான். பற்களின் பிரச்சனைகளை பத்தி நீங்க பேசலாங்களா ஐயா? பேசுங்க. சரிங்க ஐயா, பேசுவதற்கு முன்பே நேயர்கள் நிறைய பேர் தொடர்பில் காத்துட்டு இருக்காங்க. முதல் நேயர்கிட்ட பேசிட்டு நம்ம தொடரலாம் ஐயா. வணக்கம். வணக்கம். உங்க பெயர் சொல்லுங்க. என்னோட பேர் அகிலா. எங்கிருந்து பேசுறீங்கம்மா? ரத்தம்லாம் வடிதுங்களாமா? ரத்தம் சரிங்கம்மா. உங்க வயசு என்ன ஆச்சுங்கம்மா? சேலத்துல எங்க இருக்கீங்க? ஆலமரக்காடு பின்னாடி. இப்போ உடம்புல ஏதாவது ஆபரேஷன் பண்ணிருக்கீங்களா? ஏதாவது இல்லம்மா, பைல்ஸ், ஹெர்னியா, குழந்தை பிறக்கும் போது அந்த மாதிரி ஆபரேஷன் பண்ணிருக்கீங்களா? இது வரைக்கும் பண்ணவே இல்லை இல்லையா? சரிம்மா. என்ன வேலை பாக்குறீங்க? சரிம்மா. அதாவது பைல்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, மூலம் தமிழ்ல சொன்னீங்க இல்லையா? மூலம் அப்படின்னா என்னன்னா அதுதான் அடிப்படை ஆதாரம் பேரு. நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய எல்லா விதமான நோய்களுக்கும் மூலமாக இருக்கக்கூடியது இந்த மூலம் பைல்ஸ். நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய ஆரோக்கியத்திற்கு மூலமாக இருக்கக்கூடியதும் இந்த பைல்ஸ் தான். இது என்னங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேம்மா, நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் சரியா? ஆமாம். நைட்டு முதல்ல தூங்கணும். ஏன் தூங்க மாட்டேங்கிறீங்க? என்ன பிரச்சனை? ம், சரி, நீங்கள் நிகழ்ச்சியை பாருங்கள்.
பைல்ஸுக்கு நம்ம அதால் அடிப்படையே தூக்கம் தாம்மா. அதாவது பைல்ஸில் வந்து ரெண்டு விஷயம் இருக்குது, குளிர்ச்சியினால் ஏற்படக்கூடிய பைல்ஸு, வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய பைல்ஸு. இப்போது நிறைய நபர்கள் தூக்கம் இல்லாமல் இரவு பணி இருக்கு இல்லையா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா வாட்ச்மேனாக இருப்பாங்க அந்த ஏடிஎம்மில், அதே மாதிரி நம்மளுடைய காவல்துறை அன்பர்கள், இப்போ உங்களை மாதிரி மீடியாவில் இருக்கக்கூடியவர்கள், இந்த கேமராமேன், அது டைரக்டர்ஸு, சினிமா துறையில் இருக்கக்கூடியவங்க, ஐடி பீப்புள்ஸு, டிரைவர்ஸு, டிரைவர் சொல்லுவாங்க நாங்கள் உட்காந்துட்டே வண்டி ஓட்டுற முடியல அதனால தான் பண்ணுவாங்க, அதெல்லாம் கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க உட்காந்துட்டே இருக்கு அதனால தான் பைல்ஸு. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், மூலம் அப்படிங்கிறதே என்னென்னா மலச்சிக்கலினுடைய உச்சக்கட்டம், மலச்சிக்கலினுடைய உச்சக்கட்டம் வந்து பைல்ஸ் மூலம் நம்ம சொல்கிறோம். மூலங்கிறது வியாதி கிடையாது, மலச்சிக்கல். மலச்சிக்கல் வந்து ஆரம்ப நிலையில் இருக்கும்போது மலச்சிக்கல், உச்சக்கட்டமாக மாறும்போது மூலமாக இருக்குது. அப்போ இரவு நேரத்தில் தூக்கம் இல்லாமல் நாம் வேலை பார்க்கும் பொழுது உடல் சூடு மிக அதிகமாக இருக்கும். உடல் சூடு மிக அதிகமாக இருக்கும் பொழுது செரிமானத்தன்மை இல்லாமல் கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆகி அந்த மலக்குடல் வந்து இறுகி போயிடும். அப்படியே மலக்குடல் இறுகி போய் மோஷன் வந்து வெளியில் போகாது, அந்த கடைசியாக அந்த வரக்கூடிய மோஷன் பார்த்தா கருப்பாக இருக்கும், அந்த அப்படி கட்டிட்டு நிற்கும், வெளியே வராது. அந்த அதே மாதிரி சுருங்கி விரியக்கூடிய தன்மை இருக்குது இல்லைங்களா, மலத்தில் வந்து மலக்குடல் வந்து சுருங்கி விரியணும், அந்த சுருங்கி விரியக்கூடிய தன்மை வந்து குறைஞ்சி போயிடும். அப்போ வந்து மோஷன் வந்து வெளியில் போக முடியாது, புஷ் பண்ண முடியாது. மண்புழு பார்த்திங்கன்னா அப்படியே இப்படியே போகும் இல்லையா, அந்த மாதிரி தான் நம்மளுடைய மலக்குடல் இருக்கும். அந்த மலக்குடலுடைய அந்த சுருங்கி விரியக்கூடிய தன்மை குறையும் பொழுது இந்த மாதிரி மாறிடும், மலச்சிக்கல் வந்துடும். அதுதான் பயில்ஸ் நம்ம சொல்கிறோம். ஏன் அந்த சுருங்கி விரியக்கூடிய தன்மை வந்து மாறுது அப்படின்னா, தூக்கம் இல்லாமல் இருந்தோம்னா உடல் சூடு காரணமாக இந்த மாதிரி ஆகும். இது எளிமையாக சரி பண்ணிக்க முடியும். இவங்க என்ன பண்ணும் அப்படின்னா, இளநீர் எடுத்துக்கணும். இளநீரில் வந்து நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க என்னென்னா, தண்ணியாக வேணும்னு சொல்லிட்டு அதில் வந்து அந்த தோசை பதமாக இல்லாமல் தேங்காய் இல்லாமல் வெறும் தண்ணியாக குடி, உப்பாக இருக்கும், அது மாதிரி குடிக்கவே கூடாது. நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதே இல்லை, எனக்கு டயபெட்டிக் இருக்குது அதனால் நான் குடிக்கமானு சொல்லிட்டு அப்படி பண்ண மாட்டாங்க. ஆனால் உண்மையாக சொல்லணும்னா இளநீர் அப்படிங்கிறது தேங்காயோடு சாப்பிட்ணும், நல்லா வந்து தேங்காய் இருக்குது இல்லைங்களா, அந்த தேங்காய் பருப்பையும் சாப்பிட்ணும், இளநீர் சாப்பிட்ணும். அந்த மாதிரி ஒரு அரைப்பதம் இல்லை கால் பதத்தில் இருக்கிற மாதிரி தேங்காய் இளநீர் வாங்கிட்டு அதை நல்லா சீவிட்டு உள்ளுக்குள்ளே வெந்தயத்தை வந்து போட்டு வச்சிடணும், உள்ளுக்குள்ளே வெந்தயத்தை போட்டு வச்சுட்டு மொட்டை மாடியில் வச்சிடணும், இல்லை வந்து வெளியில் வச்சிடணும். அதாவது வந்து அந்த நைட்டு ஃபுல்லாக பனி வந்து அதை மேலே படணும், இரவு நேரத்தில் பனி ஃபுல்லாக அதில் படணும். அந்த மாதிரி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்து அந்த தண்ணீரையும் தேங்காயும் சாப்பிட்ணும். நான் சொல்ல புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. இளநீர் வெட்டிட்டு ஒரு கைப்பிடி அளவிற்கு வெந்தயத்தை போட்டுட்டு, வெந்தயம் நல்ல வெந்தயமாக இருக்கணும், போட்டுட்டு அடுத்த நாள் காலையில் அந்த வெந்தயம் தேங்காய் தண்ணீர் அத்தனையும் குடிக்கணும். ஒரு மேக்ஸிமம் ஒரு 15 நாள் குடித்தாங்கன்னா நார்மலாயிருவாங்க. சிறப்பான ஒரு தீர்வு அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க ஐயா. நம்ம வந்து இந்த பற்பிரச்சனைகளை பற்றி பேசலாம் அப்படின்னு சொன்னேன். பற்கள் அப்படின்றது உடல் உறுப்புகளில் எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயங்க ஐயா? உடல் உறுப்புகளில் மிக முக்கியமான உறுப்பு வந்து பல்லு தான், மிக மிக முக்கியமான உறுப்பு பல்லு தான். பற்கள் என்பது உடல் ஆரோக்கியத்தோடு முழுமையாக சம்பந்தப்பட்டது. ஆனால் நம்ம பற்களை சர்வசாதாரணமாக நினச்சிட்ருக்கோம். நாம் பற்கள் ஆடக்கூடாது, பற்கள் ஆடக்கூடாது, பற்கள் பலமாக இருக்கணும், பற்கள் சுத்தமாக இருக்கணும், ஈறுகளில் ரத்தம் வடியக்கூடாது, பல் நாற்றம் இருக்கக்கூடாது, வாய் நாற்றம் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, எல்லாருமே காலையில் எழுந்திரிச்சோடனே பல் விளக்குறோம் இல்லையா, காலையில் பல் விளக்கக்கூடாது. பல் விளக்காமல் இருந்தீங்கன்னா தான் பல் சுத்தமாகும், பல் நல்லா இருக்கும், பல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். உடல் உறுப்புகள்லேயே பற்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த பற்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா காலையில் எழுந்தவுடன் பல் தேய்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றத கவனிக்க தான் நானும் அவளை காத்துட்ருக்கேன் ஐயா. சொல்லுங்க ஐயா. இல்லை அதாவது எல்லாருமே என்ன பண்ணுறேன்னா, இன்றைக்கி பற்பசைகள் நிறைய மார்க்கெட்டில் வந்துருச்சு. இந்த பற்பசையை யூஸ் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும், இது நல்லாயிருக்கும், பல் கூச்சம் இல்லை, அதெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. முதல்ல பல் கூச்சம் ஏன் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். யாருக்கு செரிமானம் முழுமையாக இல்லையோ அவர்களுக்கு பல் கூச்சம் அதிகமாக இருக்கும். யாருடைய உடம்புல எச்சில் முழுமையாக சுரக்காமல்
அவங்களோட மலச்சிக்கல் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு பல்கொச்சு அதிகமாக இருக்கும், பல்வலி ஏற்படும். நம்மளுடைய குடல் வந்து முழுக்க முழுக்க நம்மளுடைய பல்லோடு சம்பந்தப்பட்டது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் பல்லோடு சம்பந்தப்பட்டது. குறிப்பாக பெண்களுக்கு கர்ப்பப்பை, ஆண்களுக்கு விதைப்பை. பல்லை பிடுங்கினீங்க அப்படின்னா உடம்புல வலி வந்துடும். பல்லை பிடுங்கினீங்கன்னா கர்ப்பப்பை பலவீனமாயிரும். பல்லை பிடுங்கினீங்கன்னா விதைப்பை பலவீனமாகும். ஸோ பல்லுக்கும் விதைப்பைக்கும் சம்மந்தம் இருக்குது. உங்களுக்கு ஈஸியாக புரியுமா நான் சொல்கிறேன். நான் நம்ம குடலுடைய நீளம் வந்து 32 அடி, நம்முடைய முதுகு தண்டுவடம் 32, பல்லு 32 தான். ஏன் கடவுள் வந்து மாற்ற வேண்டியதானே? நீ பார்த்தீங்கன்னா எல்லாமே சம்மந்தப்பட்டு இருக்கும். இன்னொரு சம்மந்தமும் இருக்குது. கோயிலில் கொடிமலை இருக்குல்ல, அது 32 வளைவு தான். ஸோ நம்மளோட முதுகு தண்டுவடத்தோடு தொடர்புடையது தான் கோயில். அந்த பிரகாரத்தில் வந்து கொடிமரம் இருக்கும் பாருங்கள், அந்த கொடிமரம் அது வந்து அதனுடைய நம்மளுடைய ஒட்டுமொத்த ஆதாரத்தை, மூல ஆதாரத்தை சொல்லக்கூடியது தான் அந்த கொடிமரம். சரி. ஸோ அப்போ நம்ம யோசிக்கணும், பற்கள் அப்படிங்கிறது எவ்வளோ மிக முக்கியமானது அப்படின்னு. எல்லா விலங்குகளுமே பிறக்கும்போது பல்லு இல்லாமல் தான் பிறக்கும், சாரி பல்லோடு தான் பிறக்கும். மனுஷன் மட்டும்தான் பல்லு இல்லாமல் பிறக்கிறது. எல்லா விலங்குகளுக்கும் பிறக்கும்போது பல்லு இருக்கும், பிறக்கும்போதே பல்லு இருக்கும். ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான் பிறக்கும்போது பல் இருக்காது. குறைஞ்சபட்சம் 6 மாதம் 1 வருஷத்துக்கு அப்புறம்தான் பல்கள் முளைக்க ஆரம்பிக்கும். என்னென்னா நம்ம உடல் வளர்ச்சி என்பதே பற்களை பொறுத்து தான் இருக்கும். நிறைய குழந்தைகள் பார்த்திங்கன்னா 25 வயசு 30 வயசு இருக்கும், இவ்வளோ தான் இருப்பாங்க, பல்லே இருக்காது, இல்லை பற்கள் சின்ன சின்னதாக இருக்கும். இப்போ பற்கள் அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிறது போல் நம்ம ஒரு சாதாரணமாக சாப்பிட்றதுக்கு அப்படின்னா ஏன் இதோட சம்மந்தப்பட்டிருக்கணும் உண்டா இல்லையா? சரி, இன்னும் ஈஸியாக புரிய மாதிரி சொல்ல பாருங்கள். பற்கள் வந்து விழுந்து எப்போ முளைக்குதோ அது பால் பற்கள்னு சொல்கிறோம் இல்லையா, குறைஞ்சபட்சம் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு 7 வயது அப்படிங்கிறது பற்கள் விழுந்து முளைக்கிறது. இன்ட்டு 2 போட்டுக்கணும், 7னா 14, 14 வயசில் ஏஜ் அட்டன் பண்ணிடுவாங்க. அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, எப்போ பால் பற்கள் விழுந்து முளைக்குதோ அதிலிருந்து இன்ட்டு 2. ஸோ பற்கள் எந்த அளவுக்கு தாமதமாக முளைக்குதோ அந்த அளவுக்கு ஆயுள் கூடும். ஸோ இன்ட்டு 2 எப்போ ஏஜ் அட்டன் பண்ணுறாங்களோ அதிலிருந்து 10 மடங்கு அவங்க ஆயுள். எப்போ ஏஜ் அட்டன் பண்ணுறாங்களோ, அதாவது குழந்தை பிறப்புக்கு எப்போ தயாராகிறாங்களோ அதிலிருந்து 10 மடங்கு ஆயுள். அப்போது ஒரு மனிதன் ஒரு 12 வயசு 13 வயசில் ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா இன்ட்டு 10, 130 வருடங்கள், 120 வருடங்கள், 140 வருடங்கள். புரியுதுங்களா? இப்போ சீக்கிரமாக ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்கன்னா ஆயுள் கம்மின்னு அர்த்தம், அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். பற்கள் அதே மாதிரி தான், குழந்தைகள் சீக்கிரமாகவே பூ அடைஞ்சு. ஆமாம், அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன் நான். எந்த அளவுக்கு நம்ம ஆயுள் வந்து குறையுது அப்படின்னா சீக்கிரமாக நமக்கு வந்து ஏஜ் அட்டன் பண்ணாங்கன்னா அதாவது அந்த குழந்தை பிறப்புக்கு தயாராகிறது வந்து தப்புது. இப்போ நிறைய விலங்குகள் எடுத்துப்போமே, விலங்குகள்லாம் பார்த்தீங்கன்னா மாடெல்லாம் 1 இயர்லேயே வந்து தயாராகிடும், 1 வருஷம் 1.5 வருஷத்தில். அதனால தான் மாட்டுடைய ஆயுள் வந்து 10 வருஷம் 11 வருஷம் 12 வருஷம். ஆடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 6 மாதத்துக்கு தயாராகும், அதனால தான் அதனுடைய ஆயுள் காலம் 3, 4, 5 அப்படி. நாய் வந்து 1 வருஷம். நீ கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் நீ விலங்குகளை நீ கம்பேர் பண்ணி பாருங்களேன், எல்லாமே சரியாக இருக்கும். பாருங்கள் அந்த இந்த பற்கள் அப்படிங்கிறது எவ்வளவு நம்மளுடைய வாழ்க்கையோடு சம்மந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியும். அதனால தான் முதுகு தண்டுவடம் நமக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது முதுகு தண்டுவடம். அந்த முதுகு தண்டுவடம் 32 தான், குடல் 32 தான், எல்லாமே 32 தான் நமக்கு வந்து இதாக இருக்கும். சரி, விஷயத்துக்கு வரேன். இப்போ நான் அப்போது இந்த பற்கள் அப்படிங்கிறது இவ்வளவு மிக முக்கியமானது. இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்னேன் பற்கள் என்பது கர்ப்பப்பையோடு சம்மந்தப்பட்டது அப்படின்னு, இதுக்கும் நான் ஈஸியாக புரிய மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். கிராமப்புறங்கள்லாம் ஒரு ஆடு மாடோ குட்டி போடுது அப்படின்னா பல்லை பார்த்து சொல்லுவாங்க, பல்லை பார்த்துட்டு இது எத்தனை குட்டி போட்டிருக்கு அப்படின்னு, பல்லை பார்த்துட்டு எத்தனை குட்டி போட்டு, 2 பல் முளைச்சிருச்சு அப்படின்னா அது குழந்தை பிறப்புக்கு தயாராகிடுச்சுன்னு அர்த்தம். 4 பல் இருந்துச்சுன்னா ஒரு குட்டி போட்டுச்சுன்னு அர்த்தம். சரிங்க, இது கணக்கு, இது பல்லை பார்த்து
அது எத்தனை குட்டி போட்டுருச்சுன்னு அதனோட ஆயில் என்னன்னு சொல்ல முடியும். இதுதான் விலங்குகளுக்கு, அதே தான் மனிதனுக்கும். அப்போ மனிதனுக்கும் பற்கள் என்பது கர்ப்பப்பையோடு சம்மந்தப்பட்டதுங்கிறது ஈஸியாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். புரியுதுங்களா? அப்போ சரி, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பற்கள் என்பது நமது உடம்பில் கர்ப்பப்பையோடு சம்மந்தப்பட்டது, விதைப்பையோடு சம்மந்தப்பட்டதுன்னு சொன்னேன். அப்போ இந்த பற்கள் எந்த அளவிற்கு நமக்கு பலமாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு உடல் பலமாக இருக்கும். அப்போ இந்த பல்லை வந்து தேய்க்கக்கூடாது அப்படின்னு நான் சொன்னேன். பல் தேய்க்கிறதுனால தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள். அப்போ இந்த பற்பு அசைகள் என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய எனாமலை வந்து வெளியேற்றுது. நம்மளுடைய பற்களுடைய பலவீனத்தை அதிகப்படுத்துது. பற்களுடைய பலத்தை வந்து கூட்டவே கிடையாது. புரியுதுங்களா? இதெல்லாம் போனோம்னா வியாபாரமாகும், அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். நமக்கு நம்மளுடைய நிகழ்ச்சி என்பதே மக்களுக்கு வந்து எளிமையாக எல்லா நல்லதையும் சொல்வது தான். அதனால் மற்றவர்களை பற்றி நம்ம பேச வேண்டாம், நம்ம விஷயத்துக்குள்ளே வருவோம். அப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம நேர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பல்லு தைக்கக்கூடாது, பல்லு துளக்கணும். பல் தேய்க்கிறது வேறு, பல் துளக்கிறது வேறு, ரெண்டு விஷயம் இருக்குது. இப்போது காலையில் பல் விளக்குறோம், பல் விளக்குறோடனே உடனே டீ சாப்பிட்றோம், ஏதாவது சாப்பிட போயிடுறோம், உண்டா இல்லையா? அப்போ அந்த பற்கள் சுத்தமாக எவ்வளோ நேரம் இருக்குது? ஒரு 5 நிமிஷம் தான் பெரிய விஷயமா இருக்குது. அதனால் அப்போ கிருமி வரப்போகிறது இல்லை. அப்போ கிருமி நம்ம வாயில் எப்போ வரும்னா, இரவு முழுவதும் வாயை மூடி நாம் தூங்கும் பொழுது இரவு நேரத்தில் தான், ஓ வாடாடே இங்கே வந்து ஒருத்தன் படுத்து கிடக்கிறான் பாரு, உள்ளே இட்லி இருக்குது, தோசை இருக்குது, வா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுன்னா, உள்ளுக்குள்ளே போயிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு எலும்பை பலவீனப்படுத்தி பல்லை உடச்சி எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருக்கும் இந்த கிருமிகள். புரியுதா? புரியுங்களா? அப்போது ஒரு 12 மணி நேரம் வந்து உள்ள கிருமிகள் வந்து உள்ளே விளாண்டுட்டுருக்கோம், அதுக்கப்புறம் தூங்க போயிடும், அப்புறம் தான் பல் விளக்கணும் நம்ம காலையில். அப்போ பல் துளக்குதல் என்பது எப்படின்னா இரவு நேரத்தில் மஸ்ட்டு, இரவு நேரத்தில் மஸ்ட். அப்போ இரவு நேரத்தில் பல்லை துளக்க வேண்டும். விளக்குதலுக்கு துளக்குதலுக்கு வித்தியாசம் இருக்குது. துளக்குதல் அப்படின்னா நாம் பல்லு இப்படி மேலே தேய்க்கிறோம் இல்லைங்களா, பல்லு தேய்க்கிறது விட்டுட்டு ஈறுகளை தேய்ச்சி கொடுக்கணும். பல்லு தேய்க்கக்கூடாது, எதை தேய்க்கணும், ஈறுகளை தேய்க்கணும். அப்போ அந்த ஈறுகள் தான் பல்ல பிடிச்சிட்டு இருக்கு, ஈறுகளில் தான் ரத்தம் வடியுது, ஈறுகள் தான் வீக்கம் ஏற்படுது. அப்போ அந்த ஈறுகளில் ரத்த ஓட்டம் இல்லாத காரணத்தினால பற்கள் பலவீனமாகுது. அப்போ நம்ம ஈறுகளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கைகளால், ப்ரஷ்ஷால் கிடையாது, விரல்களால், ஆட்காட்டி விரலால் பற்களை வந்து நல்லா தேய்ச்சி கொடுக்கணும், நல்லா வந்து மசாஜ் பண்ணணும். ஈறுகளை தேய்ச்சா மட்டும்தான் பல் நல்லாயிருக்கும். பல்ல தேய்க்கிறதுனால எந்த விதமான பிரயோஜனம் கிடையாது. அது அடுத்து வரேன், நான் அடுத்து வரேன். அப்போ வந்து ஈறுகளால் மட்டும்தான் நம்ம தேய்க்கணும், வந்து கைகளை வச்சு நல்லா வந்து மசாஜ் பண்ணி நல்லா கொடுக்கணும். இரவு நேரம் கண்டிப்பாக பல் துளக்கணும். காலையில் வந்து நம்ம எந்திரிச்சு நம்ம இது பண்ணால் காலைல பல்லு துளக்கலாம், ரைட்டு. பட் இரவு நேரம் மஸ்ட்டு, காலைல விளக்கணும் கூட அவசியம் கிடையாது. அதற்கு முன்பு ஒரு நேயர் இருக்கிறாங்க ஐயா, நம்ம பேசிடலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா, உங்க பேர்? என்னோட நேம் நல்ல சிவன். எங்கிருந்து அழைக்கிறீங்க ஐயா? இங்க சென்னையில இருந்துங்க. உங்க கேள்விகளை நீங்க கேட்கலாம். சார், எனக்கு இப்ப ட்வின் பசங்க, அதுல ரெண்டாவது பையனுக்கு வந்து 2.5 வயசு ஆகுது, அவனுக்கு வந்து மோஷன் ப்ராப்ளம் இருக்கு. பல்லு எப்படிங்க இருக்கு? பல்லெல்லாம் நீட்டா வச்சியா கரெக்ட் இருக்குதுங்க. சரி, மோஷன் ப்ராப்ளம் அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மோஷன் போக ரொம்ப கஷ்டப்படலாம். ஓகே, சரிங்க, நான் அதுக்கான விடை சொல்றேன், கட் பண்ணு. ஒன்றும் இல்லைம்மா, அதாவது மோஷன் போகாததுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்கு. நீங்க நினைக்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு அருகம்புழிச்சாரோ இல்லை வந்து கடுக்காப்பொடியோ நிலா ஒரு சூரணமோ சாப்பிட்றதுனால மோஷன் அப்போதைக்கு போகிற மாதிரி தெரியும். ஆனால் மீண்டும் வந்து அந்த பாதிப்பு வந்துடும், மலச்சிக்கல் அதிகமாயிரும். என்றைக்குமே மலச்சிக்கலுக்குடைய அடிப்படை காரணத்தை உணர்ந்து நாம் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், அதை ஃபாலோ பண்ணணும். நமது உணவு முறைகள் தான் முழுக்க முழுக்க மலச்சிக்கலுக்கு காரணம். நான் சொன்னேன் இல்லையா, இரவு நேர தூக்கங்கிறது மலச்சிக்கலுடைய உச்சக்கட்டம்னு நான் சொன்னேன், தூக்கம் இல்லாமல் இருக்கிறது. அப்போ இரவு நேர தூக்கத்தை சரி பண்ணாமல் எப்படி மலச்சிக்கல் சரி பண்ண முடியும்? இப்போ கடுக்காப்பொடி சாப்பிடுங்க சரியாயிரும் அப்படின்னா, அப்போதைக்கு வந்து ஒரு 4 நாளைக்கு ஒரு 40 நாளைக்கு வந்து போகும். ஆனால் அதுக்கப்புறம் கடுக்காப்பொடி ஆரம்பத்தில் 1 பொடி போட்டால் வரும், 1 ஸ்பூன் போட்டால் வரும், அதுக்கப்புறம் 10 ஸ்பூன் போட்டால் கூட வராது, அது இன்னும் மோசமான நிலைக்கு கொண்டு போய் விட்டுரும். அதனால் ட்வின்ஸ் அப்படிங்கிறதுனால சில விஷயங்கள் என்னால் சொல்ல முடியாது, அது நேரில் கூட்டிகிட்டு வந்தால் தான் சரி பண்ண முடியும்.
கண்டிப்பாக மலச்சிக்கல் அப்படிங்கிறது நாளைக்கு மூளை சம்பந்தப்பட்ட பாதிப்பு குழந்தை பெற்றோம் நேரடியாக வந்தால் ரெண்டரை வயது குழந்தை குழந்தைகளும் இலவசம் தான் பார்க்குறோம் நம்ம எல்லாமே முழுக்க முழுக்க இலவசம் தானே சரிங்க இன்னும் நேரடியாக நீங்கள் வந்தீங்கன்னா மருத்துவமனைக்கு வந்து அணுகுனீங்கன்னா உங்களுக்கான அனைத்து தகவல்களையும் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் குழந்தைகள் விஷயம் அப்படின்றதுனாக நீங்கள் அங்கே போனீங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நம்ம குழந்தைகளுக்கு நம்மளுடைய மருத்துவமனையில் இலவசமாக தான் பார்த்துட்ருக்காங்க. அதனால் நீங்கள் மறக்காமல் உடனடியாக நீங்கள் மருத்துவமனையை அணுகுங்க. ஐயா, நம்ம அடுத்து ஒரு நேர் இருக்காங்க. அதுக்கு முன்பு பற்கள் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். நிறைய பேர் சிரிக்கிறதுக்கே வந்து கூச்சப்படுவாங்க ஐயா. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பற்களில் வந்து ஒரு மஞ்சள் தன்மை வந்து தேங்கியிருக்கும். இதுவுமே வந்து ஒரு நேருடைய கேள்வி தான். இந்த மஞ்சள் தன்மை இருக்கிறது வந்து நல்லதா இல்ல அவங்க உடலுக்குள்ள இருக்க ஏதேனும் ஒண்ணு வந்து வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்களா? சரி, இந்த நேயர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு முழுசா போயிடலாம். நேயர் இருக்கங்களா? சரிங்க, வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம். உங்க பெயர் சொல்லுங்க. என் பேர் ஷாமி மேடம். எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நான் தஞ்சாவூர்ல இருந்து பேசுறோம். சரி, உங்க கேள்விகளை கேட்கலாம். ஐயா காத்துட்டு இருக்காங்க. அம்மா வணக்கம் 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 வணக்கம். ஆ, வணக்கம் சார். நல்ல தலை ரொம்ப யூஸ் ஆகுது எங்களுக்கெல்லாம். ஓகே, ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுல இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க. கண்டிப்பா சார். நல்ல ஹஸ்பண்டுக்கு வந்து கால் அஸ்தி இருக்கு சார். கால்ல கால்ல இந்த வேலை பார்த்தாங்க வீட்டு வேலை எங்க வீட்டு வேலை பார்க்கும் போது சுண்ணாம்பு இதுல வந்து அலர்ஜி ஆனதுல கால்ல எல்லாம் ஆணி காலாட்டம் இருக்கு சார் அவருக்கு. ஓகே. ரெண்டு கால்லயும் இருக்கு. இப்ப ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஆனா இப்ப ரொம்ப நடக்க சிரமப்படுறாங்க. ரிமூவ் பண்ண பயப்படுறாரு ஹாஸ்பிட்டலுக்கு போக. சரிம்மா சரிம்மா. நல்ல தலையாட்டுவீங்களா இப்படி தஞ்சாவூர் பொம்மை மாதிரி? தஞ்சாவூர் பொம்மை மாதிரி தலையாட்டுவீங்களா வீட்டுக்கார்கிட்ட ஆட்டுவீங்களா? சரி சரி, இந்த நிகழ்ச்சியை பாருங்க. ஓகே, நன்றிம்மா நன்றி. இப்போ கால் சுப்பத்தை நிப்பாட்டுவீங்க. இப்போ அந்த அம்மா சொன்னாங்க இல்லைங்களா, அதாவது வீட்டு வேலை செஞ்சிட்ருக்கோம், சிமெண்ட்டு வந்து அதிகமாக இருக்குது, நடக்கிறோம், காலில் ஆண்டி வந்துருச்சு, அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வலிக்குது, நடக்க முடியல அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன தீர்வுனா சிமெண்ட்டில் நடக்கக்கூடாது, அவ்வளோதான். சிமெண்ட்டில் நடக்கிறதுனால தான் வருதுன்னு அவங்களே சொல்கிறாங்க. அப்புறம் அதுக்கு சிமெண்ட்டில் நடக்கணும். சரி, இப்படி தான் நம்ம வந்து யோசிக்கணும். ஒரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் பல்லெல்லாம் கூசுது, ஐஸ்கிரீம் தின்னா பல் கூசுது. அவள் ஐஸ்கிரீம் திங்காத, ஐஸ்கிரீம் தின்னா உடம்பு ஏத்துக்கல, பல் பலவீனமா இருக்கு, இருகல் வந்து பலவீனமா இருக்கு, அதனால பல்லு கூசுது. அப்ப என்ன பண்ணணும்? அதை தவிர்த்தரணும். தவிர்த்தரணும் சார். காரம் சாப்பிட்டா வயிறு எரியுது சார், சாப்பிடாத. இல்லை, நம்மளுங்க காரம் சாப்பிட்டா வயிறு எரியுது, என்ன பண்ணுவாங்க, காரம் உடம்பு கெடுதல, சாப்பிட்ற வயிறு எரியுது. அப்ப நல்ல விஷயம் தானே, உடனே அதுக்கு மருந்து கொடுப்பாங்க. இதுதான் தப்பு. விஷயத்துக்கு வருவோம். இப்போ அப்போ சிமெண்ட்டு தர, சிமெண்ட்டு தரையில் நடக்கிறதுனால காலில் பிரச்சனை, அப்போ சிமெண்ட்டு தர நடக்கூடாது, அவ்வளோதான் விஷயம். சரி, இதுக்கு தீர்வு கொடுத்துருவோம் நம்ம. எருக்கம்பால், எருக்கம்பால் இருக்கு இல்லைங்களா, எருக்கம்பால் எடுத்துட்டு அந்த அந்த கிள்ளினா பால் வந்துடும். அந்த பால் எடுத்துட்டு அந்த எந்த இடத்துல அந்த கால் ஆணி இருக்கோ அந்த இடத்துல வந்து வச்சுட்டு வந்தாங்கன்னா ஒரு 10 நாளையிலே வந்து அதை கீழே விழுந்துடும். அதே மாதிரி எருக்கம் இலை இருக்கு இல்லையா, எருக்கம் இலைய எந்த இடத்துல வந்து அந்த கால் ஆணி இருக்கோ அந்த இடத்துல வச்சு கட்டிடணும். இல்லை ஒரு சாக்ஸ் போட்டுக்கலாம், அந்த இதில் வச்சுட்டு ஒரு சாக்ஸ் போட்டுட்டு 1 ஹவர் கழித்து ரிமூவ் பண்ணிடணும். 1 ஹவர் கழித்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும். இரவு நேரம் படுக்கும் பொழுது நெய் இருக்கு இல்லைங்களா, ஒரிஜினல் நெய் வாங்கிட்டு உள்ளங்காலில் முழுசாக தேய்ச்சிட்டு படுத்துவங்கணும். இந்த மாதிரி படுத்துவங்கும் பொழுதும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு 15 நாள் ஒரு 2 மந்த்ஸாக கூட ஆகும். ஏன்னா வந்து அந்த ஹீட்டில் உடம்புல இருக்கக்கூடிய இந்த ஹீட் நார்மலாகி மட்டப்பாளையத்து நார்மலாகி உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியே வந்து கொட்ட ஆரம்பிக்கும். அம்மான் பச்சரிசி லாஸ்ட்டு பேசுகிறோம், அந்த அம்மான் பச்சரிசியினுடைய அந்த பால் எடுத்து வைக்கும் பொழுதும் வந்து அந்த கால் ஆணி அப்படிங்கிறது கீழே விழுந்துடும். பட் கால் ஆணி இருந்துச்சு அப்படின்னு இன்னொரு சிறப்பு என்னென்னா, நம்ம காலண்டர் மாட்டிக்கலாம். ஆமாம், அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம, ஆனால் எடுக்கணும்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான் விஷயம். ஆனால் ரொம்ப எளிமையாக ஒரு மாதத்திற்குள்ளே இதற்கான தீர்வு நிச்சயமாக கிடச்சிருங்களா? மஞ்சள் இருக்கு இல்லைங்களா, ஒரிஜினல் மஞ்சளை அரைச்சி இந்துப்பு கலந்து பூசிட்டு வந்தாலும் கீழே வந்துடும். சரிங்க, பலவிதமான வழிமுறைகளை சொல்லியிருக்கீங்க, ஒவ்வொன்றாக நீங்கள் கடைபிடித்து பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். அழைத்ததற்கு மிக்க நன்றி. நம்ம பற்கள் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் ஐயா, பற்பசையை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதற்கிடையே நானும் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், சிரிக்கிறதுக்கே தயங்குறதுக்கான காரணம் அதாவது என்னென்னா, இப்போ வந்து பற்கள் பாதுகாக்கிறதுக்கு உள்ளே போயிடலாம் நம்ம, டைம் இல்லாதனால. முதல்ல இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றது,
சில்லுன்னு வாட்டர் தண்ணி அப்படியே கடகடன்னு குடிப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி கடகடன் குடிக்கிறது. அதிகமாக காரத்தன்மை உள்ள உணவுகள், அதாவது மெல்லாமல் உள்ள அப்படியே இறக்கிறது, இதெல்லாத்தையும் விட்டுறணும். என்னுடைய குருநாதர் இருந்தார், அவர் எனக்கு சொல்லி கொடுத்தது என்னென்னா, பல்லுக்கு மெல்லாததை உள்ளுக்கு தள்ளாதே, அவர் சொல்லி கொடுத்தது எனக்கு இன்றைக்கு வரைக்கும் ஞாபகம் இருக்குது. எனக்கு அதை சொல்லி கொடுத்து எனக்கு 5 வருஷம் 20 வருஷம் ஆச்சு. எனக்கு பல்லுக்கு மெல்லாததை உள்ளுக்கு தள்ளாதே, சொல்லுக்கு அல்லாதவனிடம் மல்லுக்கு நிற்காதே. சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது, கேட்கறதுக்கு தினமும் தெரியுது, ஆனால் வாழ்க்கையின் தத்துவம் தான். பல்லுக்கு மெல்லாததை உள்ளுக்கு தள்ளாதேன்னா, பல்லால் கடிக்க முடியாததை, பல்லால் மெல்ல முடியாததை, செரிமானம் பண்ணாத பண்ண முடியாததை தான் பல்லு மெல்ல முடியாது. அப்போ அதை உள்ளுக்கு தள்ளினா அது வியாதி. எதை சாப்பிட்டாலும் நல்லா மென்று சாப்பிடணும், அரைச்சி சாப்பிடணும், உண்டா இல்லைங்களா? அப்போது ஏற்படக்கூடிய எல்லா வியாதிகளுக்கும் இதுதான் அடிப்படை. சொல்லுக்கு அல்லாதவனிடம், உனக்கு சொல்லுக்கு கட்டுப்படாதவனிடம், உன் பேச்சை கேட்காதவனிடம் மல்லுக்கு நின்றுனா அது பிரச்சனை தான் வந்து நிற்கும். அப்போ என்ன பண்ணணும், நாம் நல்லா அரைச்சி சாப்பிடணும், புரிஞ்சுக்கணும். ஓகே, அப்போ எந்த சூழ்நிலையிலையும் நம்ம இந்த அதிகமான வந்து இனிப்புகள் அடங்கிய உணவுகள், காரத்தன்மை உணவுகள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில்லுன்னு இருக்கிறது, ரொம்ப சூடாக இருக்கிறது, இது எல்லாத்தையும் முதல்ல தவிர்க்கணும். ரொம்ப சூடாக இருக்கிறது அப்படியே சாப்பிட்றது, அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு ஈறுகள் கட்டு தான் போகும். சரி, இதை வந்து தவிர்த்தணும், நல்லா மென்று சாப்பிட்ணும். ஓகே, அடுத்ததாக சாப்பிடக்கூடிய உணவுகள் அப்படிங்கிறது பசிச்சு சாப்பிடணும், பசிக்காமல் சாப்பிடக்கூடாது, அளவோடு சாப்பிடணும், பிடித்து சாப்பிடணும், நிம்மதியாக சாப்பிடணும், நிறைவாக சாப்பிடணும், மனசுக்குள்ளே 1000 கவலைகளை வச்சுட்டு சாப்பிடக்கூடாது. இது வந்து விஷயத்தை கவனிக்கணும். சரிங்க, வாய் கொப்பளிக்கணும், எண்ணெய் கொப்பளிய, காலையில் எழுந்த உடனே நல்லெண்ணெய் இருக்கு இல்லையா, ஒரிஜினல் நல்லெண்ணெய் வாங்கி அந்த நல்லெண்ணெயை வந்து நல்லா வாய் கொப்பளிக்க ஆரம்பிக்கணும். இரவு நேரத்தில் தேங்காய் எண்ணெயில் வாய் கொப்பளிக்கணும், காலையில் நேரத்தில் நல்லெண்ணெய் வாய் பிடிக்கணும், வாய் கொப்பளிச்சுட்டு அதை 20 மினிட்ஸ் நல்லா வாய் கொப்பளிச்சு துப்பணும், துப்பிட்டு நல்லா வந்து கையில் ப்ரஷ் பண்ணணும். மஞ்சத்தூளும் உப்புத்தூளும், மஞ்சத்தூளையும் உப்புத்தூளையும் ஈக்குவலாக கலந்து அதில் பல்லு தேய்ச்சிங்கன்னா மஞ்சள் கரை போயிடும். நீங்கள் கேட்டிங்க இல்லையா, மஞ்சள் தூளையும் உப்புத்தூளையும் கலந்து, ரெண்டு மட்டுமே வேறு எதுவுமே தேவையில்லை, கலந்து நீங்கள் தேய்ச்சிங்கனாவே எவ்வளவு மஞ்சள் கரைகள் இருந்தாலுமே அது போக ஆரம்பிச்சிடும். கரிசலாங்கன்னின்னு ஒரு கீரை இருக்குது, அதனுடைய பொடியை கலந்தீங்கன்னா இன்னும் ரிசல்ட் நல்லாயிருக்கும். இது இந்த மஞ்சள் உப்போடு உப்போடு சேர்ந்து, ஆமாம், ஈக்குவலாக இது ஒரு ஸ்பூன் அது ஒரு ஸ்பூன் அது ஒரு ஸ்பூன் கலந்தீங்கன்னா இன்னும் வந்து பெட்டர் ரிசல்ட் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும் நமக்கு. மஞ்சள் வந்து அவ்வளோ நல்லது. இப்போ கரைகள் மிக அதிகமாக இருக்குது, ஒரு 2 நாளிலே எடுக்கணும் அப்படின்னா, நம்ம இட்லி சோடா இருக்கு இல்லையா, சோடா உப்புன்னு சொல்லுவோம் நம்ம, சோடா உப்பு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பல விளக்குனீங்கன்னா கரை இன்னும் ஃபாஸ்ட்டாக போகும். சரிங்க, இதோட மஞ்சள் உங்களுக்கு வந்து உப்பு, கரிசலாங்கண்ணி, கொஞ்சம் வந்து இட்லிக்கு போடக்கூடிய சோடா உப்பு, அது வந்து கெமிக்கல் கிடையாது. அந்த சோடா உப்பு போட்டு நம்ம பல்லு விளக்கும் பொழுது எக்ஸலண்ட் ரிசல்ட் பார்க்கலாம். ஒரு மேக்ஸிமம் ஒரு 3-4 நாளில் மஞ்சள்லாம் போயிடும். இது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். சரிங்க, அடுத்ததாக பல்லு கூச்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா உப்பு இருக்கு இல்லைங்களா, உப்பு போட்டு ஒரு நாளைக்கு ஒரு 4-5 முறை வந்து உப்பு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு போட்டு வாய்க்க பிடிச்சிட்டே இருக்கணும். அன்னாசி பழச்சாறு இருக்கு இல்லையா, அன்னாசி பழச்சாறு வந்து இந்த பல்லு கூச்சத்துக்கும் பல் வலிக்கும் மிக நல்லது. அன்னாசி பழச்சா அப்படின்னா பல் கூசம் பாருங்கள், என்ன காரணம்னா அன்னாசி பழம் வந்து அந்த பல் கூச்சத்தை சரி பண்ணும், பல் வலியை சரி பண்ணும், அதுக்காக தான். அதனால் அன்னாசி பழத்தை நல்லா கடித்து நல்லா சாப்பிட ஆரம்பிக்கணும். அதே மாதிரி வந்து பல் கூச்சம் அதிகமாக இருக்குது, பல்லில் துர்நாற்றம் அதிகமாக இருக்குது அப்படின்னா, நான் சொல்கிறது வந்து என்னடாதுன்னு யோசிப்பீங்க, நான் சொல்கிறது செஞ்சு பாருங்கள். சிவக்காய் இருக்கு இல்லையா, ஒரிஜினல் சிவக்காய், சிவக்காய் ஒரு ஸ்பூன் வாயில் போட்டு தலைக்கு வைக்கிற சீகக்காய், ஆமாம், வாயில் போட்டு தண்ணி விட்டு நல்லா கொப்பளிக்கணும். நல்லா கொப்பளிச்சிட்டு ஒரு 4 முறை ஒரு 2 நாளைக்கு செஞ்சோம்னாவே அந்த பற்கள் இருக்கக்கூடிய துர்நாற்றம்லாம் போக ஆரம்பிச்சிடும். துப்பிட்டு நல்லா ப்ரெஷ் பண்ணிக்கணும், பண்ணிட்டோம்னாவே பற்கள் துர்நாற்றம் போயிடும், பற்கள் மஞ்சள் இருக்குது இல்லையா, மஞ்சள்லாம் போக ஆரம்பிச்சிடும். பல தகவல்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க, குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க, அடுத்தடுத்து என்ன சொல்ல போகிறாங்கன்னு நம்ம வந்து கேட்கலாம். ஐயா, இது எந்த பழமும் சேர்த்து சொல்லுங்க, நொறுங்க தின்றால் 100 வயது.
சரி, விஷயத்துக்கு வரும். அப்போ இந்த பற்களை பாதுகாக்கிறதுக்கான சில வழிமுறைகள் நிறைய பேசியிருக்கேன். நம்ம இந்த பல்பொடி பற்றி பேசிடலாம். நம்ம எதை வச்சு பல் துளக்கலாம் அப்படிங்கிறது, குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 3 முறை பல் துளக்குவது என்பது மிக முக்கியம். அட்லீஸ்ட் 2 முறையாவது, காலை மாலை. வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா மதியத்திலையும் நம்ம ஒவ்வொரு முறையும் சாப்பிடும் பொழுதும் பல் துளக்கிறது என்பது ரொம்ப நல்லது. பற்களை வந்து ஈர்களை தான் நம்ம துளக்கணும், பல்ல தொடக்கூடாது. அதான் சொல்லிட்டேன் நான். சரி, இதுக்கான ஒரு பல்பொடி மட்டும் நம்ம எளிமையாக நான் சொல்லிடுறேன். நான் தயவுசெய்து பற்பசைகள், கடையில் வைக்கக்கூடிய பற்பசைகள் வாங்கக்கூடாது. இதுக்கு நீங்கள் என்ன தலைப்பு வைக்கணும்னா, ஆடும் பல் அசையாது, இதுதான் தலைப்பு யூடியூப்பில். ஆமாம், இதை வச்சுருங்க, நல்லாயிருக்கும். ஏன்னா பல் வந்து ஆடக்கூடிய பல்லையே அசையாமல் பலமாக மாற்றக்கூடிய பல்பொடி நம்ம சொல்ல போகிறது. நான் வந்து அளவு வந்து எல்லாம் ஒவ்வொரு ஸ்பூனாக சொல்கிறேன், அதுக்கு நீ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அப்படின்னு 100 கிராம் வச்சுக்கலாம், 200 கிராம் வச்சுக்கலாம். நான் சொல்கிறது ஒரு ஸ்பூன் சொல்கிறேன். ஒரு ஸ்பூன் கடுக்காப்பொடி, ஒரிஜினல் கடுக்காப்பொடி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கணும். 1/4 ஸ்பூன் அளவிற்கு உப்பு, நம்முடைய சாதாரண கடல் உப்பு. அந்த கடல் உப்பு கடையில் வைக்கக்கூடிய உப்பு வாங்கக்கூடாது, கல் உப்பு வாங்கணும். வாங்கிட்டு வறுக்கணும், முதல்ல வறுக்கணும், இரும்பு சட்டில் போட்டு வறுக்கணும். வறுத்துட்டு அந்த உப்பை தான் பயன்படுத்தணும். ஏன்னா இன்றைக்கி நிறைய கெமிக்கல்ஸ் சேர்ந்த உப்பு வருது, அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ 1 ஸ்பூன் கடுக்காப்பொடி, 1/4 ஸ்பூன் வறுத்த உப்பு. அதே மாதிரி 1/4 ஸ்பூன் லவங்கம், நம்ம இருக்க இல்லைங்களா, லவங்கம், லவங்கப்பொடி. 1/4 ஸ்பூன் கிராம்பு பொடி, 1/4 ஸ்பூன் சுக்கு. நம்ம சரியானபடி கடையில் நம்ம வாங்கிக்கலாம், நம்மளே கூட ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். சுக்கு வந்து 1/4 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரிஜினல் மஞ்சள் தூள். 2 ஸ்பூன் அளவிற்கு கரிசலாங்கண்ணி, கரிசலாங்கண்ணி பொடி. 1 ஸ்பூன் வந்து இது போட்டோம் இல்லையா, நம்ம கடுக்காய் போட்டோம். 2 ஸ்பூன் வந்து கரிசலாங்கண்ணி. 1 ஸ்பூன் கொட்டைப்பாக்கு தூள், கொட்டைப்பாக்கு இல்லைங்களா, கொட்டைப்பாக்கு தூள் அந்த 1 ஸ்பூன் போட்டுக்கணும். முருங்கை பட்டை இருக்கு இல்லையா, அந்த முருங்கை பட்டை வந்து 1/2 ஸ்பூன் போதும், இதுவே போதும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இதை இதை தேடி பிடிக்கிறதுக்கே உங்களுக்கு சரியாக இருக்கு நினைக்கிறேன். ஆமாம், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த பல்பொடியை நம்ம காலையிலையும் சாயங்காலமும் யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னாவே வந்து எக்ஸலண்ட் ரிசல்ட் கிடைக்கும். இதில் என்னென்னா கருவேலம் பட்டையையும் யூஸ் பண்ணலாம். நாம கருவேலம் பட்டையெல்லாம் இப்போ கிடைக்கிறதில்ல, ஒரிஜினல் கிடைக்கிறதில்ல. அது கிடைச்சதுன்னா இன்னும் நல்லது தான் அதுவும். அதே மாதிரி ஆழ மரத்தினுடைய அந்த வேர் இருக்கு இல்லைங்களா, அந்த வேர் 1/4 ஸ்பூன் இதெல்லாம் சேர்த்தோம்னாவே நமக்கு போதுமானது. பட் இதில் என்னென்னா ஈஸியாக எளிமையாக யூஸ் பண்ணுறதுக்கு 3 ஐட்டம் போதும். உப்பு, மஞ்சத்தூள், கடுக்காப்பொடி, கரிசலாங்கண்ணி, இந்த 4 மட்டுமே இருந்தால் கூட போதும். மற்றதெல்லாம் கூட தேடி பிடிச்சி கூட அலையின அவசியம் இல்லை. 1 ஸ்பூன் கடுக்காப்பொடி, 2 ஸ்பூன் கரிசலாங்கண்ணி, 1/4 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், இது மட்டுமே போதும் எளிமையாக. இது பண்ணிங்கனாவே நீங்கள் கேட்டிங்க இல்லையா பல்லில் மஞ்சள் விடுதுன்னு சொன்னீங்க இல்லைங்களா, அந்த மஞ்சள் பல் மஞ்சளுக்கு இது எக்ஸலண்ட்டாக நமக்கு வந்து வேலை செய்யும். இதில் என்னென்னா இது எல்லாமே வந்து கெமிக்கல் இல்லாமல் உணவுப் பொருட்கள் தான். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா பல்லை நல்லா தேய்ச்சிட்டு எச்சு துப்பிட்டு வாய்க்கு பிடிக்கக்கூடாது. ஒரு 1/2 ஹவராவது அந்த பல் தேய்ச்சது உள்ளுக்குள்ளே இருக்கணும். அப்போ தான் அந்த கடுக்கா என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஈறுகள்லாம் பலப்படுத்த முடியும். ஆடும் பல் அசையான்னு சொன்ன பார்த்தீங்களா, பல்ல தேய்ச்சி உடனே வாய்க்கு பிடிச்சி வந்துடக்கூடாது. பல்லை தேய்ச்சிட்டு ஒரு 1/2 ஹவராவது நீங்கள் விடணும். இப்போ நீங்கள் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 8 மணி 9 மணி படுக்கிறோம்னா படுக்கிறதுக்கு ஒரு 1/2 ஹவர் பல் தேய்ச்சிட்டு அப்படியே விட்டணும். படுக்கும்போது வாய்க்கு பிடிச்சா போதும். அதே மாதிரி காலையில் எழுந்த உடனே ஒரு 1/2 ஹவர் கழிச்சு தான் நம்ம வந்து காஃபி டீலாம் சாப்பிட போகிறது. அந்த மாதிரி கணக்கு பண்ணிக்கிட்டு ஒரு 1/2 ஹவர் என்ன பண்ணணும், பல் தேய்ச்சிட்டு அப்படியே விட்டணும். அதுக்கப்புறம் தான் வாய்க்கு பிடிச்சிட்டு நம்ம என்ன பண்ணணும், அதை நாம் அடுத்த உணவுக்குள்ளே போக ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி நம்ம பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும் பொழுது பற்கள் மட்டுமல்ல கண் பார்வை தெளிவாகும், மோஷன் நல்லா போகும். ஏன்னா கடுக்கப்படி இருக்குது, மோஷன் நல்லா போக ஆரம்பிக்கும், முடி நல்லா வளர ஆரம்பிக்கும், தோல்வியாதி குணமாகும். பற்கள் விளக்கிறதுனாலேயே, சாரி துளக்கிறதுனாலேயே எல்லா வியாதிகளையுமே நம்மளால் போக்கிக் கொள்ள முடியும். நீ நினைக்கிறது போல் வந்து பற்கள் வந்து சுத்தப்படுத்துறதுக்காக இல்லை, ஒட்டுமொத்த வியாதி சரி பண்ணுறதாக தான் பேசிகிட்ருக்கேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பற்கள் 32, நம்மளுடைய குடலுடைய நீளம் 32, முதுகு தண்டு உடன் 32,
கொடிமரம் கோயில் கொடிமரம் 32 தான், எல்லாமே சம்மந்தப்பட்டது தான். ஸோ அப்போ இதை வந்து செய்யும் பொழுது முழுமையான பலன் நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா, நமது நிறுவனத்துக்காக ஃப்ரான்ச்சைசி நம்ம கேட்டிருக்கோம். நம்ம எல்லா ஊர்கள்லையுமே நம்ம பிரான்ச் ஆரம்பிக்கிறோம். யாருக்கெல்லாம் நமது மருத்துவமனை உங்கள் ஊரில் ஆரம்பிக்க நினைக்கிறீங்களோ அவர்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது அதுக்கான விளக்கங்கள் கொடுப்பாங்க. நாம் எதிர்பார்க்கிறது உண்மையும் பொறுமையும், மக்களுக்கு ஒரு சேவை செய்து அவர்களை மகிழ்வித்து அதன் மூலியமாக நாமளும் மகிழ்ந்து ஒரு நாலு காசு நேர்மையான வழியில் சம்பாதி. மருத்துவராக இருக்கணும்ன்ற அவசியம், மருத்துவர் அவசியம் இல்லை. நிறைய மெடிக்கல் காலேஜெலாம் இருக்கு இல்லையா, அவங்க ஓனர் அவங்க மருத்துவர் கிடையாது இல்லையா, அவங்க மருத்துவராக இருக்கணும் அவசியம் இல்லை, அவங்க உண்மையாளராக இருக்கணும் அவ்வளோதான். மக்களுக்கு சேவை செய்யணும், அதன் மூலியமாக நம்ம நேர்மையான முறையில் ஹலால் முறையில் நம்ம பணத்தை ஈட்டணும் அப்படிங்கிற நினச்சா போதுமானது. அந்த மருத்துவமனைக்கு உண்டான மருத்துவர்கள், மருந்துகள், அதற்கு உண்டான அரசு பதிவுகள், என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நம்ம வந்து முறையாக பெற்றுக் கொடுத்துருவோம். நாம் அதை ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸோ 15 days ஒன்ஸோ நானே அந்த இடத்துக்கு போவேன், விசிட் பண்ணுவேன் நான். அதே விளம்பரங்கள் எல்லாமே நம்மளே எல்லா இதுலேயும் கொடுத்துட்றோம். அது மட்டும் இல்லாமல் ப்ராடக்ட்ஸும் வந்து நம்ம கொடுக்குறோம். இப்போ நம்ம ஆல்ரெடி சொல்கிறோம், டீ கடை வைக்க போகிறோம், காப்பி கடை வைக்க போகிறோம்னு சொல்லியிருக்கேன். நம்ம டைம் ஆச்சுன்னு நினைக்கிறேன், ரொம்ப வந்து அப்படியே பரவாயில்ல சொல்லிடுங்க. ஆமாம், அதனால் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து இப்போ இந்த நம்மளுடைய இயற்கை சார்ந்த பொருட்கள் நான் சொன்னேன் இல்லையா, ஒரிஜினல் ஒரிஜினல்னு சொல்கிறீங்க, எங்கே போகிறது ஒரிஜினல், அந்த ஒரிஜினலை வந்து நம்ம கொடுக்கணும், கொண்டு வரோம் எல்லாமே. அதாவது மஞ்சள் அப்படின்னா மஞ்சள் வேக வச்சிடறாங்க, மஞ்சளுடைய வேரில் என்ன பண்ணுறாங்கன்னா உரத்தை வைக்கிறாங்க, பூச்சி மருந்து வைக்கிறாங்க. அதே மாதிரி மஞ்சளை கொண்டு வந்து சல்ஃபரை, மஞ்சளை வந்து வச்சு சல்ஃபரை வச்சிடறாங்க, எல்லாமே பூச்சி மருந்து. அது மஞ்சளை உயிர்கொல்லி, கிருமி நாசினி, அதற்கு போய் எல்லாத்தையும் கெமிக்கல்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க. அப்போ அது எப்படி இருக்கும்? நான் என்ன சொல்கிறேன்னா, எந்த கெமிக்கல்ஸும் போடாமல், உரம் போடாமல் மஞ்சளை வளர்த்து வேக வைக்காமல் சூரிய ஒளியில் புடம் போட்டு சூரிய ஒளியிலேயே காய வச்சு அரைக்கிறது, அந்த முறை தான் ஒரிஜினல் மஞ்சள். அது அதனால தான் சொன்னேன், இந்த மாதிரி பண்ணால் வியாதி இல்லை, மஞ்சள் கேன்சரை குணப்படுத்தும். ஆனால் இந்தியாவிலேயே அதிகமான கேன்சர் பேஷண்ட் ஈரோட்டில். ஆமாங்க ஐயா, நீங்கள் எடுத்து பாருங்கள், ஸ்டேட்டஸ் தெரியும் உங்களுக்கு ஸ்டாட்டிக்கு. என்ன காரணம்னா இதுதான் அடிப்படை, செயற்கை. ஆமாம், செயற்கைத்தன்மை. அதனால் ஒரிஜினலான பொருட்கள் எல்லாமே நமது இடங்களில் கிடைக்கும். சரிங்க, உலகம் எங்கு நம்ம இதெல்லாம் எதிர்பார்க்குறோம், கண்டிப்பாக நேயர்கள் வந்து அதை பயன்படுத்தி ஆசைப்படுறேன். அதே மாதிரி வந்து குழந்தை இல்லாதவர்கள், மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள், வாய் பேச முடியாத குழந்தைகள், கண்ணு தெரியாத காது கேட்காத குழந்தைகள், எல்லாத்துக்குமே இலவசமாக பார்க்கலாம். அது வரும்பொழுது கண்டிப்பாக அதற்குடைய சிகிச்சைகளை கொடுக்கலாம். நிச்சயமா ஐயா, கேள்விகளாயிரம் நிகழ்ச்சியின் மூலமாக இன்னும் நிறைய தகவல்களை நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்க போறோம் ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றி, அற்புதமான கன நேரத்தை கொடுத்த இறைவனுக்கு நன்றி 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 ஐயா. நம்ம ஹெர்போகேர் நிறுவனத்தோடு இணைந்து செயல்படணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, ஃப்ரான்ச்சைசி எடுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க, நிச்சயமா அவங்களுடைய அலுவலகத்தை நீங்க தொடர்பு கொள்ளலாம். உண்மையும் நேர்மையும் செய்யணும்ன்ற ஒரு துடிப்பும் இருக்கணும், சேவை மனப்பான்மை இருந்ததுன்னா போதும், நிச்சயமா அவங்களோட நீங்களும் ஒரு பங்கா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்பு கொள்ளுங்கள், மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம். We'll be right back.